ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவார்களோ என்று எண்ணிதான் திராவிட கட்சியினர்கள் திட்டமிட்டு நம்ம பகுதிக்குள் நட்டன்பெரு கட்சிகளையும் சிறு குறு அமைப்புகளையும் ஏற்படுத்தி அவர்களை திட்டமிட்டு பேனர் பிளக்ஸிங் போர்டெல்லாம் வைத்து அவர்கள் அதில் அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள். இது திராவிட கட்சிகளின் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை அறுத்தெறிய வேண்டும். இந்த சூழ்ச்சியை முறையிலே கிள்ளிய வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டம். இனி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களில் புதிய தமிழக கட்சி கொடி சிவப்பு பச்சை கொடியை தாங்கியும் டாக்டர் ஐயா உருவப்படத்தையும் டாக்டர் சியாமாவின் உருவப்படத்தையும் தாங்கியும் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஜெயல சுப்பிரமணியன் போல மாவட்ட துணை இணை மற்ற பொறுப்பாளர்கள் புகழ்படத்தோடுதான் அனைவரும் அந்த மாவீரரின் வீர வணக்க பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சூளுரை ஏற்க வேண்டும், சபதம் ஏற்க வேண்டும், அதை லட்சியமாக்க வேண்டும். அதை இந்தி பிரச்சார வாயிலாகவும் இந்தறிக்கை வாயிலாகவும் சுவர் விளம்பரம் வாயிலாகவும் நாம் பட்டி தொட்டியும் கிராமந்தோறும் எடுத்து சென்று அங்கே சிறு குறு அமைப்புகள் இப்படி சில்லறைத்தனமான அமைப்புகள் இருந்தாலும் இனி இது போல நாம் பல பேரணி கலந்து கொண்டோம். அதனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோமா, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கோமா? இல்லை சகோதரர்களே, கடந்த 25 கொரோனா காலத்திற்கு முன்பு 10 லட்சம் பேர் திறந்தார்கள். 10 லட்சம் பேர் திறந்தது வாக்குகள் ஆகியிருக்கிறதா? இல்லை. அது அரசியலாக மாறியிருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் தியாகியா ரத்தம் சிந்தியது எதற்காக? வெறும் பொழுதுபோக்குக்காகவா? இல்லை. சமூகத்திலேயே ஆழ்த்தெழ வேண்டும், இந்த சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்முயற்சியோடு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அப்படி என்றால் அதை யார் இன்று எடுத்துச் செல்கிறார்? புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தான் எடுத்துச் செல்கிறார். அவர்தான் தியாகி இமானுவேல் செய்த பணியை, அவர்தான் தியாகி இமானுவேல் லட்சியத்தை தாங்கி 1994 தேவேந்திர உலகளா கூட்டமைப்பு கட்டி 1995 கொடியம்பலம் என்கின்ற கிராமத்தை அழித்துழித்து பயங்கரவாத அரச பயங்கரவாத வன்கொடுமை நடந்த பொழுது அந்த சமூக மக்களை காத்து நம் மக்களை பாதுகாத்து அரசியல் அடையாளமாக நின்று அதன் வாயிலாக சுற்று வட்டார தென் தமிழகம் மீண்டும் கிளர்ந்திருந்தது. நாம் பாதித்தால் வந்து பாதுகாப்பதற்கு ஒரு அரணாகவும் ஒரு இரட்சகராகவும் ஒரு கடவுளவாகவும் டாக்டர் ஐயா இருக்கிறார் என்று பட்டி தொட்டி எல்லாம் கிளர்ந்திருந்தார்கள். அந்த கிளர்ச்சி தான் அரசியல் புரட்சியாகவும்